ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842 7500. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. தேசிய அளவில் ஏற்கனவே அதிமுக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, வெளில வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து ஜனசேனாவும் அறிவிச்சிருக்கு. இப்போ நானும் பவன் கல்யாணம் சந்திரபாபு தனியாக போறோம், போய்க்கோங்க. திரும்பவும் நவம்பர் டிசம்பர்ல வந்தாலும் வந்துடுவாங்க அவங்களும். இந்தியா கூட்டணி தான் கலகலத்து போயிருக்குன்றோம். என்டிஏ கூட்டணியிலிருந்து கட்சிகள்லாம் பிரிஞ்சு போனாங்கன்னா பிஜேபி இமேஜ் என்ன சார் ஆகும்? போன முறை 38 சீட் அடிச்சது டிஎம்கே, என்ன பிரயோஜனம்? 38 சீட்டுக்கு 4 கேபினட் மந்திரி வச்சிருக்கலாம். 5 வருஷமா எந்த வருமானமும் இல்லாம திரும்ப வருமானமா? இந்தியா கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர்னு முதல்ல அதை முடிவு பண்ணுங்கன்னு கேட்டுறோம். பாஜக இங்க ராகுல் காந்தியை தான் விமர்சிக்குது. பாஜகவே எதிர்ப்பதனால் எங்களுடைய அண்ணன் ராகுல் காந்தி தான் பிரதமர் பலன். ஐஎன்டில யாரா ஒருத்தர் யாரும் சொல்லல, பாஜக சொல்லுது. ராவன் சொல்லி ராகுல் காந்தியை வைக்கிறது. ராகுல் காந்தி என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, மோடி என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மௌத்கி சௌதாகர் மரணத்தின் வியாபாரின்னு சொன்னபோது உங்களுக்கு பர்சனல் டாக்கா தெரியலையா? பிரதமர் மோடிக்கு நிகரான இன்னொரு தலைவரை இந்த பக்கம் ராகுல் காந்தி வைக்கிறாங்க. சாய்வாலான்னு சொன்னீங்க, பெருமையா நீங்க சொல்றீங்க? ஏழைகளுக்கு, பாட்டாளிகளுக்கு, பட்டியலத்தவருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு டி விக்கிறவர் யாரு? டி விக்கிறவன் கேள்வி பண்ணீங்க, நீங்க டி விக்கிதான் சாய் விக்க தான் லைக்குன்னு சொன்னீங்க. அங்கிருந்து ஒருத்தர் அவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காங்க, அவர் பெருமை பேசாம அவரை நீங்க இழிவுபடுத்துறீங்க. அவங்க நாளைக்கு ஒருத்தரை பிரதமராக கொண்டு வந்தாலும் திரு மன்மோகன் சிங் மாதிரி தான் கொண்டு வரும். திரு மன்மோகன் சிங் வந்து ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க, தனிப்பெரும் தலைவராக இருந்தாரா? 2024 மத்தியில் யார் ஆட்சி? இந்த தேவேந்திரன் சொல்லணும், நான் இப்போ பதிவு பண்ணுவேன். எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க பேட்டியில். தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காதுன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய அரசியல் கணக்கு தப்பா இருக்கு, நான் புரூவ் பண்ணுவேன். கட் பண்ணி எடுத்து நான் சாணக்கியால 10 தடவை போட போகிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும், நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன். இவ்வளோதான் நம்ம மாட்டு பிஜேபி ஆட்சிக்கு வரும் உண்மையை சொல்ல போய் அண்ணன் முன்னாடி போயிட்டு கடைசியில் சங்கி உள்ளே இருந்த சங்கி வெளியே வந்து விட்டாலும் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டு உங்களை திட்ட போறாங்க. அந்த பயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அந்த மாதிரி நம்மளை நேரத்தில் ரொம்ப கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். வணக்கம் சார். தேசிய அளவில் ஏற்கனவே அதிமுக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, வெளில வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து ஜனசேனாவும் அறிவிச்சுக்குது. ஸோ தேசிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் ஜனசேனாங்க ஆளுங்கட்சியாக இருந்துச்சா? 7 முறை ஆண்ட கட்சியா? பிரைம் மினிஸ்டர் ஒரே நிறுத்தி தானே புகைப்படம் எடுத்தாரு? எல்லாரும் நிறுத்தி புகைப்படுவாரு. தமிழ்நாட்டில் விஜய் கூட தான் புகைப்படம் அந்த கூட்டணியில் நாங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணியாக இருக்கோம் சொல்கிறேன். இல்லைங்க, நம்ம இழப்பு என்ன புரிஞ்சுங்க, ஒருத்தர் வெளியே போகிறாரு அப்படின்னா பஞ்சாப்லேருந்து சிரோமணி அகாலிதளம் போச்சா இழப்பு, தமிழ்நாட்டிலேருந்து அதிமுக போச்சா இழப்பு. நான் மறுக்கலை. பவன் கல்யாண் நல்ல நலம் விரும்பி அவர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் ரொம்ப பெரிய அன்பும் பற்றும் பாசம் வச்சிருக்கிறார். இன்றைக்கி வச்சிருக்காரு, ஒரு வாரத்தோடு மாற்றி பேச மாட்டார். அவர் வந்தார், அவராக போனார். என்ன செய்ய சொல்கிறீங்க இதில்? பிஜேபி என்ன சொன்னால் அலருமா பிடிக்கணுமா? சந்திரபாபு நாயுடுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றாரு. சந்திரபாபு நாயுடு வந்து முக்கியமான கட்டத்தில் வெளியே போயிட்டு ஃபார் நோ ரீசன் சண்டைக்கு வந்தவர். பிஜேபி என்ன பண்ணு, பிஜேபி சொன்னதெல்லாம் பிஜேபி கேட்டுச்சு. சந்திரபாபு நாயுடு அவ்வளோ வாஜ்பாய் பேரில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக வச்சிருந்தாங்க, அவராக வெளியே போனார். எதுக்காக வெளியே போனார்னு யாருக்கும் தெரியல. ஏதாவது பிஜேபி ஊழலா, முறைகேடா, ஜாதிவாதமா, மதவாதமா, அவர் ஊரில் ஓட்டு கிடைக்காம போகுமோன்னு நினச்சாரு, போயிட்டாரு. அப்புறம் இப்போ வந்து திடீர்னு சேர்த்துக்கங்கண்ணா, அவருக்கு ஊருக்கு ஆகலை நீங்கள் வாங்கண்ணே. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க, அவங்க ஒன்றும் மாட்டேன்னு சொல்ல, இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. அவங்க யோசிப்போம், நான் ஏற்கனவே சொன்னதான், இப்போ இருக்கிற மூலம் பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்குறேன், நான் உடனே தீர்வு சொல்லி ஏன் பார்க்குறேன், நான் பார்ப்போன்றேன். இவர் பொறுக்கெல்லாம் நான் வந்து போகிறேன்ட்டு அது போயிட்டுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க பவன் கல்யாண் வந்து சந்திரபாபுனோட அலையன்ஸ் சேர்றதுக்காக நம்ம என்டிஏல சேருவோம்னாரு. என்டிஏல சேர்ற பற்றி நான் தான் சார முடியும்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நானும் பவன் கல்யாணம் சந்திரபாபு தனியாக போகிறோம், போய்க்கோங்க. பாஜக திரும்பவும் நவம்பர் டிசம்பர்ல வந்தாலும் வந்துடுவாங்க அவங்களும். வாய்ப்பே அப்பதாங்க ஓபன் பண்ணுவாங்கன்றேன். இல்லை சார், இந்தியா கூட்டணி தான் கலகலத்து போயிருக்குன்றோம். ஆனால் இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியிலிருந்து கட்சிகள்லாம் பிரிஞ்சு போனாங்கன்னா பிஜேபி இமேஜ் என்ன சார் ஆகும்? ஒரு இமேஜ் கவலைப்படாதீங்க. யார் ஆட்சிக்கு வர போறாங்க நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்தில் இப்போ 2024 மத்தியில் யார் ஆட்சி? இந்த தேவேந்திரன் சொல்லணும், நான் இப்போ பதிவு பண்ணுவேன் சார்.
தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காதுன்றது என்னுடைய கருத்து. தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது இல்லையா? உங்களுடைய அரசியல் கணக்கு தப்பா இருக்குன்னு நான் புரூவ் பண்ணுவோம். கட் பண்ணி எடுத்து நான் சாணக்கியால 10 தடவை போட போறேன் பாத்துக்கிட்டே. இது வந்து தனிப்பெரும்பான்மை பிஜேபி கிடைக்கும், பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும், நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன், இவ்வளவுதான் பாயிண்ட். இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு வந்து நம்மள வந்து எப்படியும் நம்ம வந்து லெப்ட் விங்லாம் நம்மளை மதிச்சுட்டு இருக்காங்க, நம்மள ஏதாவது நம்ம மாட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்து உண்மையை சொல்ல போய் அண்ணன் முன்னாடி போட்டு கடைசியில் சங்கி உள்ளே இருந்த சங்கி வெளியே வந்து விட்டாலும் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டு உங்களை திட்ட போறாங்க. அந்த பயத்தில் நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த நம்ம நேரில் ரொம்ப கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லலாம். நம்ம சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இல்லையாங்கிற மட்டும் தான் எனக்கு அவ்வளோ. நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே நடக்குதா இல்லையாங்கிற எனக்கு இவ்வளோதான் பாயிண்ட். நான் வந்து அவங்க கட்டாக வரும்போது எல்லாருமே வருவாங்க. நான் ஆட்சிக்கு தேவைப்பட்ட சார் சந்திரபாபு நாடு இல்லை, திமுக கூட்டணியில் இருந்த கட்சி தானே சார். திமுக வருவாங்களா? திமுக ஆட்சி அதிர்ச்சி அடைகிறீங்க. திமுக கூட்டணியில் இருந்தவங்க தானே, கலைஞர் இருந்தபோது இருந்தவர் தானே. அப்புறம் என்ன சார் கலைஞர் அப்படி இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க தானாங்க. அதை தான் நான் சொல்லிவிட்டு இருக்கேன். திரு ஆராசா யாரோட அமைச்சர் இருந்தார், எல்லாம் தான் நான் உட்காந்துருந்தாங்க. திரு டிஆர் பால் எங்கே இருந்தார், எல்லாம் தான் அங்கே இருந்தாங்க. அதில் இல்லை இல்லை வருத்தப்படுறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு தேவைட்டு அவங்க இருப்பாங்க. எஸ் சார், ஆனால் தேவைன்னு நம்ம சொல்கிறோம், அப்பயே அது ஒரு படி இறங்குதுன்னு தான் அர்த்தமாயிடுது. 303 தேவை. ரெண்டு பேரும் இவங்க அமைச்சரில் பதவி இருக்க வேண்டாமா? போன முறை 2014 37 சீட் அடித்தது ஏடிஎம்கே, என்ன புரோஜனம்? போன முறை 38 சீட் அடித்தது டிஎம்கே, என்ன புரோஜனம்? 38 சீட்டுக்கு 4 கேபினட் மந்திரி வச்சுருக்கலாம், 4 கேபினட் மந்திரி, 3 ஸ்டேட் மினிஸ்டர் வாங்கியிருக்கலாம், 7 பேர், 38 பேரில் 7 பேர் மந்திரியாக இருக்கலாம். என்ன புரோஜனம் சொல்லுங்க? திரும்ப அங்கே போனால் செலவழிக்கணும் இப்போ தெரியுமா? 5 வருஷமா எந்த வருமானம் இல்லாமல் திரும்ப சீர்குலாம் வருமானமா? எம்பி ஆனாலும் வருமானம். நானும் காந்தியா புத்திரான இது பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஐயோ சாரி சார், தெரியும் தப்பா சொல்லிட்டேன் சொல்லணுமா? நான் என்னங்க, நீங்கள் என்ன நடைமுறை உண்மையை கண்ணை திறந்து பேசுங்க. அதுதான் நான் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ போச்சு, எவ்வளோ அதிகாரம் போச்சு, எவ்வளோ வாய்ப்பு போச்சு, எவ்வளோ செஞ்சுருக்கலாம், அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆளுங்கட்சியோடைய கூட்டணியில் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும்? மற்ற நீங்கள் ஏடிஎம்கே ஆளுங்கட்சியில் இல்லை, 37 எம்பி வச்சு ஒன்றும் செய்ய முடியல. டிஎம்கே ஆளுங்கட்சியில் இல்லை, 38 எம்பி வச்சு ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளோதான். 1 எம்பி கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து 3 பேர் மத்திய அமைச்சர், 2 பேர் கவர்னர். இதுதான் ஆளுங்கட்சியோட பலன் தெரியுதுங்களா? திரு இளங்கணேசன் எப்படி கவர்னர் ஆனார், திரு சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி கவர்னர் ஆனார், திரு எல் முருகன் எப்படி மந்திரி அமைச்சர் ஆனார், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர், 5 பேர் தமிழர்கள் ஒத்த எம்பி கூட இல்லாமல். அதுதான் சொல்கிற பாயிண்ட். ஆளுங்கட்சியாக இருந்தால் அது லாபம். அப்போ ஏடிஎம்கே அந்த லாபம் கிடைக்காதா? ஆனால் பவன் கல்யாண் வந்தது சார், அதிமுக வந்தது, அகாலிதளம் கூட இல்லாமல் போனது, இதெல்லாம் ஒரு இமேஜ். இங்கே வேறு வலிமையான கூட்டணி வச்சுருக்காங்க, இங்கே யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு இமேஜ் பாலிடிக்ஸுக்கு அது. ஏன்னா ஆர்ஜேடி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அதை விட பெரிய இமேஜ் வந்து நரேந்திர மோடிக்கு இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது. பிஜேபி வளர்ந்துக்கிட்டே போ, 80களில் பார்த்த பிஜேபி இல்லை, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இயர் பை இயர் எலெக்ஷன் டு எலெக்ஷன் வளர்ந்துட்டோம். அதனால மற்றவங்க தேவையில்லாமலே அவங்க தே கேன் ஹேண்டில் இட். இன்னொரு பக்கம் சார், காங்கிரஸில் யாரும் சொல்லலை, கூட்டணி கட்சிகள் யாரும் சொல்லலை யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர்னு முதல்ல அதை முடிவு பண்ணுங்கன்னு கேட்டுறோம். ஆனால் பாஜக இந்த பக்கம் ராகுல் காந்தியை தான் விமர்சிக்குது, ராகுல் காந்தியை தான் தன்னோட எதிரியாக முன்னிறுத்துதுன்னா அப்போ முடிவு இங்கே இந்த பக்கம் எதிர்ப்பக்கமே இவர் தான் முடிவு பண்ணிடுறாங்க. அது மக்கள் அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல சொல்லுங்கள். ஐ இந்தியா கூட்டணியில் பாஜகவே எதிர்ப்பதனால் எங்களுடைய அண்ணன் ராகுல் காந்தி தான் பிரதமர் பலன். ஐஎன்டியில் யாரா ஒருத்தர் சொல்லி யாரும் சொல்லலை. ஆனால் இங்கிருந்து என்டிஏ அவங்க தானே சார் பிரதான கட்சி, அவங்க தானே சார் தேசிய கட்சி, அவங்க தானே சார் பெரிய கட்சி, அவங்க தானே சார் இந்தியா முழுக்க சாதாரண எம்பி தான் சார். ஆனால் அவர் ராகுல் காந்தி வந்து தேசிய கட்சியுடைய மூத்த மிக மூத்த கவனிக்கப்படக்கூடிய தலைவர். அவர் இல்லாமல் இன்னொருத்தர் கவனிக்க ஒரு கூட்டத்தை திரு கார்கேவால போட முடியாது. அதனால அவர் தான் இயல்பா புரிஞ்சுக்கக்கூடியதாக தானே இருக்கு, ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன்ற நான் பாஜக சொல்லுது சார். ராவன் சொல்லி ராவண புகைப்படம் அது ராகுல் காந்தியை வைக்கிறது. முன்னாடி காங்கிரஸ் என்ன சொல்லிச்சுன்னு சொல்லுங்க, பிஜேபி ஞாபகம் இருக்கா பாப்பா உங்களுக்கு? நீங்க சொல்லிருங்க, எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க பேட்டியில. உங்களுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, மோடி என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மௌத்தி சௌதாகர் மரணத்தின் வியாபாரின்னு சொன்னபோது உங்களுக்கு பர்சனல் டாக்கா தெரியலையா? இல்லை சார், பிரதமரை விமர்சிக்கிறாங்க இந்த பக்கம், அந்த பக்கம் ராகுல் காந்தி விமர்சிக்கிறாங்க. ஆமா, அந்த இமேஜ் சொல்றேன். பிரதமர் மோடிக்கு நிகரான இன்னொரு தலைவரை இந்த பக்கம் ராகுல் காந்தியை வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க, இந்த மாதிரியான கூட்டணிகளில் யார் பிரதமர் ஆகிறான்னு அவங்களுக்கே தெரியாது. ஐக்கிய குஜராத் ஒருவார் நீங்கள் சொன்னீங்களா? விபி சிங் ஒருவார் உங்களுக்கு தெரியுமா? தேவகுடாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து இப்போ 10 கட்சி கூட்டணி வரும்போது மூப்பனார் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. இப்படி யார் பிரதமர் ஆகிறான்னா யாருக்குமே தெரியும். சந்திரசேகர் ஒருவார்னு யாருக்கா தெரியுமா? அவங்க யாருக்கு அவர் எந்த ஸ்டேட்டுக்காரனு யாராவது சொல்லுவாங்களா இங்கே? அதெல்லாம் வேறு கதை. கூட்டணியோட தேவையில் வந்து இந்த ஒரு மூட்டையில் வந்து எதை நீங்கள் கையில் அழுறீங்களோ அதுதான் வரும், அது வேறு விஷயம். ஆனாலும் ஐஎன்டிய கூட்டணியிலேயே பெரிய கட்சி காங்கிரஸ். ஐஎன்டிய கூட்டணியில் அதிக எம்பிக்களை கொண்ட கட்சி காங்கிரஸ். இந்தியா முழுக்க ஓட்டையும் கொண்டதும் இந்தியா முழுக்க சீட்டையும் கொண்ட கட்சி காங்கிரஸ். அந்த த்ரெட்டே அவங்க தான்.
அந்த அந்த ஒரு ஒரு நூல் தான் காங்கிரஸ் கட்சி தான் மொத்தத்துக்கும். இதில் அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் இல்லைன்னு அந்த கூட்டணி 10 பைசாவுக்கு பிரச்சனைப்படாது. அதுக்கு 3வது அணி நீங்கள் தான் பேர் வைப்பீங்க, நான் இல்லை. புரியுங்களா? காங்கிரஸ் ஒரு அணியாகவும் பாஜக ஒரு அணியாகவும் ஐஎன்டிஏ கூட்டணி ஒன்று இருந்துச்சுன்னா ஐஎன்டிஏ வித்தவுட் காங்கிரஸ் வில் பி கால்ட் ஸ்டேட் ஃப்ரெண்ட். ஒய்? அதனால தான் சொல்கிறேன், ராகுல் காந்தியை சொல்கிறாங்கன்னா தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். நீங்கள் என்ன வருத்தப்படணும் தெரியுமோ? சார், கார்கே தான் அகில இந்திய தலைவர், அவர் சொல்லாம ராகுல் காந்தியை சொல்றாங்கன்னு வருத்தப்படும். பாஜகக்கு தெளிவா தெரியுது டைனஸ்டி பாலிட்டிக்ஸ்ல ஊறி போன கட்சி காங்கிரஸ். அவங்க யார சொல்லுவாங்க, வேற யாரை முன்னிறுத்துவாங்க? அவங்க நாளைக்கு ஒருத்தர் பிரதமராக கொண்டு வந்தாலும் திரு மன்மோகன் சிங் மாதிரி தான் கொண்டு வருவாங்க. திரு மன்மோகன் சிங் வந்து ஆற்றல் மிக்க ஆளுமை மிக்க தனிப்பெரும் தலைவராக இருந்தாரா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்னை விட்டுருங்க, ரங்கராஜ் பாண்டே பிஜேபி சப்போர்ட்டா பேசும், நீங்க தான் நடுநிலை பத்திரிகையாளர், நீங்க சொல்லுங்க. அவர் தனித்தன்மையோடு செயல்பட்டார்னு சொல்லுங்க. இப்போ பிரதமர் மோடி அதே விமர்சனத்தை வைக்கிறாங்க, அதானி கவர்மெண்ட் நடத்துறாருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. நான் ப்ரூவ் பண்ணுறேன். கோப்புகள் வந்து திருமதி சோனியா காந்திக்கு அனுப்பியிருக்கோம்னு மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அனுப்ப மாட்டோம்னு பதவி பிரமாணம் எடுத்தவங்க, நான் வந்து கேபினட்டை தாண்டி வேற பேச மாட்டேன்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தவங்க கேபினட்ல இல்லாத திருமதி சோனியா காந்திக்கு அனுப்பணும்னு ஒத்துருக்காங்க. நான் ப்ரூஃப் காட்டுறேன், அதானிக்கு அனுப்புறாங்க, நீங்க ப்ரூஃப் காட்டு. இந்த பக்கம் சொல்றாங்க அதானிக்கு ஃபேவர் பண்றதை வந்து நான் 100 முறை சொல்லிட்டேன், பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த மாற்றம், நான் மாத்திய சொல்ல மாட்டேன். செயின்ட் கோபையனுடைய விழாவில் வந்து தமிழக முதலமைச்சர் எதுக்கு பங்கேற்றாரு? செயின்ட் கோபையன் ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா? அந்த தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது தமிழக அரசுடைய கடமை. 25 வருஷம் ஆயிருச்சு. 25 வருஷம் முன்னாடி இந்த நிறுவனத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டது எங்க அப்பா தமிழக முதலமைச்சர் கலைஞர். இப்ப நான் வந்து இதுல நிகழ்ச்சி கலந்துருக்கேன், நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பர் அப்படின்னா என்ன டிஎம்கே செயின்ட் கோமேன் அப்படி யோசிப்பீங்க? செயின் கோமேன் தமிழ்நாட்டில் வளர்றதா அதிமுக ஊக்குவிக்கும், திமுக ஊக்குவிக்கும், யார் வந்தாலும் ஊக்குவிக்கணும். தொழில் முதலீடு எதுக்கு முதலீடார் மாநாடு நடத்துறீங்க? எதுக்கு அவங்களுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்குறீங்க? நான் திரும்ப திரும்ப அதானியில் அம்பானி தொழில் முடி போயிட்டாரா? ஜியோ இன்னைக்கு நம்பர் 1 நிறுவனம். அப்புறம் அம்பானி நம்பர் 1 யார் வளர்ந்தா? காங்கிரஸ் பீரியட் தான். எப்படி பிஜேபி பீரியட்ல அதானி வளர்ந்ததோ காங்கிரஸ் பீரியட்ல அம்பானி வளர்ந்தார். நான் அப்படி பார்க்க மாட்டேன், இவர் 2 பீரியட் தொழில் வளர்ந்ததுன்னு பார்ப்பேன். அதனால 8000 ஊழியர்கள் இன்றைக்கி சேலத்தில் ஏதோ ஒரு தெருவில் வந்து ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை வச்சுருக்காங்க சார். அந்த கடையில் வந்து ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க சார். அந்த கடையில் 1000 பேர் துணி வாங்குறாங்க சார். அங்கே 1 லட்சம் ரூபா ட்ரான்சாக்ஷன் நடக்குது சார். அங்கே கடைக்கு ஒரு வாடகை, அந்த ஈபி பில்லுன்னு போட்டு ட்ரான்சாக்ஷன் நடக்குது சார். அம்பானிக்கு தெரியுமா சார் சேலத்தில் அப்படி ஒரு கடை இருக்குன்னு? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? திஸ் இஸ் பிஸ்னஸ், திஸ் இஸ் எக்கனாமி. அப்படி தானே சார் பொருளாதாரம் வளரும்? நம்ம ஊரில் வந்து நீ வந்து தொழில் தொடங்க தொழில்னு சொல்லிட்டு அப்புறம் தொழில் தொடங்க சண்டைக்கு போகிறீங்க. 800 துறைமுகத்தையும் இந்த 800 துறைமுகத்தையும் அதானி எடுத்தா சண்டை போறீங்க. மற்ற துறைமுகத்தை நீங்க 800 தொழிற்சாலை கொடுக்குறீங்க. லூலு மால் நீங்க வரும், நாங்கள் எதுக்கு லூலு மால் இருக்கு இங்கே வருது? ஏன் இங்கே மால்லாம் இல்லையா? எக்ஸ்பிரஸ் வண்டி வேண்டாமா? ஃபீனிக்ஸ் வேண்டாமா? போதாதா? ஏங்க எல்லாரும் வாங்குங்கிறதா நாங்கள் சொல்லணும்? லூலு மால் வா, எக்ஸ்பிரஸ் வண்டி வா, ஃபீனிக்ஸ் வா, ஸ்பென்சர் டெவலப் பண்ணு, எல்லாரும் வா, அதான தொழில் பண்ணும். ஆனால் 1000 மடங்கு வேகமாக அதானியால் வளர முடியுது. இந்த பக்கம் ரிப்போர்ட் வருது அமெரிக்கால இருந்து வெளிநாட்டு சக்திகளின் பொம்மை, தலையாட்டி பொம்மைன்னு பாஜக ஒரு விமர்சனத்தை அதை அவங்க ப்ரூவ் பண்ணோம். அவங்க சைனாவோட ரொம்ப பர்சனலா க்ளோஸ் ஆகிருந்தாங்க, அவங்களே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவும் சிபிசியும் ஐஎன்சியும் ஒன்னா உட்காந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. வென் தேவர் ரூலிங் பார்ட்டி அது என்னன்னு அவங்க சொல்லணும். மற்றதெல்லாம் எனக்கு இது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சொல்லுவேன். மற்றபடி அந்நிய சக்தி என்ன சக்திலாம் சொல்கிறாங்கன்னு பிஜேபி தான் சொல்லுவேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிட்டேன். வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை வைக்க பிஜேபி தான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச சொல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு காங்கிரஸ் சொல்லணும். நான் வந்து ஒரு கேள்வியில் கேட்பேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவும் நீங்களும் என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னு நான் கேட்பேன். நான் வந்து இந்திய குடிமகனாக நான் வந்து கேட்பேன், அவ்வளோதான். ரெண்டு கட்சியில் அவங்க சேர்ந்தீங்களே என்ன கணக்குன்னு நான் கேட்பேன். ஒரு அமெரிக்க தொழிலதிபரோட ஃபோட்டோவும் போட்டு அவர் ஆட்டு வைக்கிற மாதிரி தான் ராகுல் காந்தி நடந்துக்கிறாருன்னு பாஜக ஒரு புகைப்படம் வெளியிடுது. அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் அரசியல் எல்லாம் தான் போடுவாங்க. அதுக்கு என்ன செய்யும்? இப்போ திமுக அங்கே போயிருச்சுப்பாங்க, ஏடிஎம்கே அங்கே போயிருச்சுப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பேசுறேன். நான் வந்து மக்கள் தொடர்பான ஏதாவது பிரச்சனை தான் நான் பேசுகிறேன் சார். அரசியல் ரீதியாக அவங்க பண்ணிட்டு இருக்கு, நமக்கு நம்ம டைம் பாஸ் பண்ணக்கூடாது. காங்கிரஸ் வந்து பிரதமரை மரணத்தின் வியாபாரின்னு விமர்சிக்குது, பதிலுக்கு இவங்க ராவணன் விமர்சிக்கிறாங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. இது எக்ஸ்ட்ரீமாகவும் பர்சனலாகவும் போனதெல்லாம் யார் நீங்கள் வரலாறு தெரியும் பாருங்க, தெரியும் யார் பர்சனலாக போயிருக்கா, யார் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கா, இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கவும் தெரியும். யார் திருமணத்தை பற்றி பேசியிருக்கா, யார் உன் சர்டிஃபிகேட்டை காட்டும் பேசியிருக்கான்னு பர்சனலாக யார் 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 டிவிக்கிற பையன் சொல்லியிருக்கா? நீலாம் டிவிக்கு தான் லாய்க்கு, நீலாம் நீச் ஜாதின்னு சொன்னதெல்லாம் யாருன்னு பாருங்க, எந்த கட்சின்னு பாருங்க. நீங்கள்லாம் பேசுகிறீங்க வந்து அவ்வளோ சண்டை போட்டு அப்படி சொல்லிட்டாரு சொல்லுங்க. இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்த எந்த கட்சின்னு சொல்லுங்கள். அதுக்கு யாராவது அப்பாலஜி கேட்டுருக்காங்களான்னு கேளுங்க, அதுக்கு யாராவது திரும்ப பெற்றிருக்காங்களான்னு கேளுங்க.
ரெண்டு பக்கம் அந்த மாதிரி மாறி. நீங்க சும்மா சொல்லாதீங்க, ரெண்டு பக்கம் இருக்கலாம், பொதுமைப்படுத்தாதீங்க. சோனியா காந்தி எவ்வளவு, அத்வானி அவர்கள் வந்து இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவங்க கவர்மெண்ட் அதிகாரம் சோனியா காந்தி அவர்கள் தான் ஆட்டு வைக்கிறாங்க, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறாருன்னு. அது வந்து ஒரு நியாயமான கவர்மெண்ட், லீகல் கவர்மெண்ட் இல்லெஜிட்டிமேட் வார்த்தை. சோனியா காந்தியமா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. அத்வானி மன்னிப்பு கேட்குறாரு, ரொம்ப சாரிங்க நான் சொன்னது வேறு இடத்துல சொன்னேன் அப்படின்னு. அவர் சொன்னது வந்து நியாய, உங்களுக்கு புரியுதா, அவங்க தான் ஆள்றாங்க, ஆனால் நீங்கள் பேர் வச்சிருக்கீங்கனால அந்த திட்டத்தில் அதுக்கு இல்லெஜிட்டிமேட் சொல்கிறார். இல்லெஜிட்டிமேட்டுக்கு வந்து எப்பயுமே பர்சனலாக பயன்படுத்துகிற வரணும் இப்படி சொல்லலாமான்னு சொன்னார். உடனே மன்னிப்பு கேட்கிறார். இந்த தார்மீக யாத்திரை இருந்துச்சு, அத்வானி கேட்டார். நீங்கள் காங்கிரஸை ஒருத்தர் கேட்டிருக்காங்களா இது வரைக்கும், கேளுங்க, வரலாறை பாருங்கள். டிவிக்கிறவனே இழிவா உங்களுக்கு, சாய்வாலான்னு சொன்னீங்க, பெருமையா நீங்கள் சொல்கிறீங்க. ஏழைகளுக்கு, பாட்டாளிகளுக்கு, பட்டியலத்தவருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மீன் டிவிக்கிறவர் யார்? டிவிக்கிறவன் கேள்வி பண்ணீங்க, நீங்கள் டிவிக்கு தான் சாய் விற்க தான் லாய்க்குன்னு சொன்னீங்க. இழிவுபடுத்தி எந்த தொழில் வந்து பெருமையை சேர்க்கணும்னு நினைக்கணும், அந்த தொழில் இழிவுபடுத்திட்டு நாங்கள் அவங்கள தூக்கி விடுவோம்றீங்க. அங்கேருந்து ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காங்க, அவர் பெருமை பேசாமல் அவரை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. யார் சொன்னது? பர்சனல் கமெண்ட் கிடையாதா இது? உங்கள் வீட்டம்மா என்னாச்சுன்னு கேள்வி பர்சனல் கமெண்ட் கிடையாதா? இங்கே உங்கள் சர்டிஃபிகேட், எத்தனை பேர் சர்டிஃபிகேட் காட்டியிருக்கீங்க, இது பர்சனல் கமெண்ட் கிடையாதா? யார் யாரை பர்சனலாக பேசுகிறா? ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாமே இதே மாதிரியான விமர்சனங்களை உள்ளாக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஆமான்ற யார் அதிகமாக பேசுனது, யார் ஆரம்பிச்சது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் இல்லைன்னு சொல்லி பிஜேபி என்றைக்கும் சொன்னது இல்லையா நான் சொன்னேன். நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் திரும்ப ரிவியூஸ் போட்டு பண்ணி பாட்டுப்பாரு, ரீவைன் பண்ணி பாட்டுப்பாரு. நான் பிஜேபி சொன்னதே கிடையாது சொல்லியிருக்கேன். ஆமாம், ஆரம்பிச்சது பூரா யாருன்னு கேட்குறேன். அப்போ எப்படி பதில் பேசாமல் உட்காந்துருப்பாங்களா? பிஜேபி நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டில் பதில் பேசாமல் இருந்துச்சு, இன்றைக்கி அண்ணாமலை பேசினார் பூரா அதிர்றீங்க, பதிலுக்கு பதில் வைக்கிறாரு. அவ்வளோதான் பாயிண்ட். நேற்று வரைக்கும் பேசாமல் இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு இன்றைக்கி பதிலடி கொடுக்கும், உங்களுக்கு வந்து மேட்ரு கிடைக்குது, ஐயோன்னு பதறீங்க. சார், இந்த ராவண விமர்சனம் வட இந்தியாவில் எடுபடுமா? ஏன்னா வருஷம் ராமநவமிக்கு நம்ம வந்து ராவணனை கொளுத்துறோம், ராமன் வில்ல அனுப்பி, ஸோ அந்த நிகழ்வு இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது ராவணன் ராகுல் காந்தி தெரிவிக்கிறதே கிடையாதுங்க. இதெல்லாம் சாதாரணமான ஒரு ட்வீட்டுக்கெல்லாம் நம்ம வந்து உங்களுடைய ப்ரீசியஸ் டயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாது. ஸோ அது ஒரு சாதாரண ஒரு இவங்க வடிவேல் அண்ணன் சொன்னாங்க, அவன் நீ கேவலமாக பேசுவான், அவனை ரொம்ப கேவலமாக பேசுவேன், இது இதுதான் அது, அதில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் லெட்டஸ்ட் டாக் ஆக்டிவ் பாலிடிக்ஸ், அது வந்து அவங்க சும்மா வந்து அவங்க திட்டுறது இவங்க திட்டுறதுலாம் நம்ம பேசி அர்த்தம். நன்றி சார், உங்களோட நீங்கள் பண்ணுறதுக்கு நன்றி.